ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்ஏயூ கவுன்சில் சொன்னமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் லில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து என்னச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கான தேவைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது டிஎன்ஏயூ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொல்லிட்டே வரும் நிறையா குழப்பங்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே வரும். சரியா, அதே மாதிரி வருஷம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா குழப்பத்தை வந்து இந்த டிஎன்ஏயூ கவுன்சிலிங் எப்பயுமே பண்ணுறாங்க. சரியா, உங்களுக்கே தெரியும் ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு வந்து சீட் வந்து எவ்வளோ குறைவு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் வீம்புக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை ஒருவேளை அலைய வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இல்லை எதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியலை. இதில் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ பெரிய தவறுகள் வந்து இந்த டிஎன்ஏயூவில் நடக்குது, இதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் எய்ம் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த டிஎன்ஏயூ என்ன பண்ணுறாங்கன்னா குழப்பி விடுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பையனுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அலாட்மெண்ட்டும் கையில் வச்சுருக்காரு, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட்டும் கையில் வச்சுருக்காரு, அதே மாதிரி ஃபிஷரிக்கும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பையன் எங்கே போய் சேரணும், என்ன ஜாயின் பண்ணணும், எப்படி போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாளையிலேருந்து சட்வீர் வெரிகேஷன் வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு லெஸ்லாம் இருக்குது. சரியா, அப்போ இவங்க எவ்வளோ பேர்த்த வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சரியா எவ்வளோ பேர்த்த வர சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1800 பேர் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வர சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்னாச்சு தெரிஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த தினேஷ் அப்படிங்கிற நேமுக்கு கீழே வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. சரியா, நேமே காணா வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கும் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சட்வீர் வெரிகேஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா, அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்கள ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க காப்பி பண்ணி சும்மா அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த வித வெரிஃபிகேஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரிய வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒகேஷனல் கவுன்சிலிங் நாளைக்கு போகிறீங்க, எங்கள் எல்லா பேர்த்துக்குமே சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய என்னான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி தான். சரியா, எல்லா பேர்த்துக்குமே சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி எல்லா பிரைவேட் காலேஜஸ்லையும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரியா, நேற்றுக்கு வரைக்கும் குறைவாக ஃபீஸ் வாங்கியிருந்த காலேஜ் ஃபுல்லாகவே இப்போ 2.5 லேக்கு 3 லேக் வரைக்கும் என்னச்சு பார்த்தா ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதில் அடுத்த வாரம் நமக்கு போக ஆரம்பிச்சோம்னா எல்லா காலேஜும் என்ன வச்சு பார்த்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நமக்கு வந்து டொனேஷன் போட ஆரம்பிச்சுடுவாங்க. சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. அதனால் நீங்கள் அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம கவுன்சிலிங் மூலியமாக போனாலும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக போனாலும் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டால் கூட நம்ம எந்த காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம போடலாம். சரியா, அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கிடையாது இருக்கோம், நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த தவறுகளை எப்போ வந்து இந்த டிஎன்ஏயூ கவுன்சிலிங் வந்து மாற்றிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுத்தமாக நமக்கு புரியவே இல்லை. சரியா, இப்போ இங்கே ஒரு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிசிஎம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு சட்வீர் வெரிகேஷன் வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷ் அப்படிங்கிற நேமுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் யார் கேட்க போகிறா, இதை எப்போ மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. பார்க்கலாம், நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரதான் செய்யும். சரியா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, என்ன மாதிரியான அப்டேட் நம்ம கொடுக்க போகிறாங்க, எல்லா பேருமே எல்லா சீட்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு வந்து நமக்கு வந்து டிஎன்ஏ யூனிவர்ஸ்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.